Hello all, welcome to Tea Glass. And in the video, la, romba mukhyamaana vishayam ellarkum or periya andha sandegam. Hello all, welcome to Tea Glass. So in the video, la, innikku namma enna paaka porom appadina ella ponugalukku andha romba romba theviyana or vishayam. Nammaloada pregnancy appo vandu nammaku endha neram pain varum, endha neram vandu namma hospital admit aavom, eppo vandu nammala हास्पिटल कूटी पयंर टेंशन एल्में अख्यमंत्री लॉकडाउन कोरोना पल विषय मतलब इोम प्रेगनेंसी नम्लो डेलिवरी बेगे वो बेग अगर एल रेडी पड़ी वो ड्यू डेट वो कुत्रा ड्यू डेटे और टेन डेस् मिले वो डेलिवरी बेग वो रेडी पड़ो डेलिवरी बेगे वो इन पुरुण எதெல்லாம் கொண்டு போக லைக் பக்கவா ரெடியா இருக்கணும் அப்படிங்கறது குறித்து நம்ம எல்லாருமே ஒரு டென்ஷன் இருக்கும் சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட டெலிவரி பேக்ல நான் என்னலாம் எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் நீங்க அதெல்லாம் மறக்காம எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய செக்லிஸ்ட் கொடுக்க போறேன் சோ ஸ்டே டியூன் டு டீ கிளாஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா கெட்டில் அல்லது ஒரு சுடு தண்ணி அல்லது மாதிரி போட்டுக்கிறதுக்கு ஒரு கெட்டிலோ ஒரு ஃப்ளாஸ்க் கண்டிப்பா வந்து நம்ம கொண்டு போறோம் சோ இப்ப கெட்டில் வந்து ஹாஸ்பிடல்ஸ்ல சில ஹாஸ்பிடல்ஸ்ல இருக்கும் சில ஹாஸ்பிடல்ஸ்ல இருக்காது சோ சேவர் சைடு நம்ம சுடு தண்ணி போட்டு குடிக்கிறதுக்கோ இல்ல ப்ளேன் வாட்டர்ல ஹார்லிக்ஸ் டீ ஏதாச்சும் போட்டு குடிக்கிறதுக்கோ யூஸ்புல்லா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து இந்த கெட்டில் அப்படிங்கற நான் முதல்ல கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லிறேன் அப்புறம் நான் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்றேன் சோ இது வந்து பேசிக் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா வந்து எடுத்து வச்சுக்கணும் சோ நான் ஒரு கெட்டில் ஓங்க எடுத்து வச்சிருக்கேன் சோ வெளிய வந்து நம்ம பால் டீ காபி எல்லாம் வாங்க வேண்டாம் சுட வைக்க வேண்டாம்ங்கிறதுக்காக இந்த பிளான் அடுத்து ஒருவேளை நம்ம வந்து வெளிய பார்ட்டி அந்த மாதிரி வாங்க வேண்டியது ஆகிடுச்சுனா அத வந்து ஹாட்டாவே வெச்சுக்கிறதுக்கு இப்போ உங்க கூட அட்டெண்டர்ஸ் இருப்பாங்க வெளிய போவாங்க நமக்கு ஏதாச்சும் பார்ட்டி காபி ஏதாவது வாங்கிட்டு வந்தா கூட அது ஒரு 2-3 hours சூடா வெச்சுக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் சோ கண்டிப்பா வேணும் நம்மள பாக்கிறதுக்கு இப்போ இந்த டைம்ல இந்த விசிட்டர்ஸும் அலௌட் இல்ல बट मिस्टर्स வந்தாலும் உங்களுக்கு குடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாஸ்க் சோ இதல கப்லயே வந்து நீங்க ஊத்தி குடுத்துறலாம் அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு ஃப்ளாஸ்க் ஹாட் வாட்டர் பால் டீ காபி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து வெச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற மாதிரி சில ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா ஹார்லிக்ஸ் ஓட்ஸ் கார்ன்ஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் வெச்சுக்கலாம் बिकॉज நான் மோஸ்ட்லி வந்து வெளிய வாங்குறத விட उसेमो अंदमान सापड़ कंपा वो अदको ना कुछ डिस्पोजल कपचो पर्पस अब नम्बर टी कपल अंतर तुर वीटक वे सानिटाइज पड़ी एवश्यम कपस्ल हास्पिटल यूस पड़े हास्पिटल के थ्रो पड़ा और वाटर बाटिल कंपा वो वाटर बाटिल कंपा वो சோ இப்ப இந்த கொரோனா சிச்சுவேஷன் இருக்கதனால நாம எடுத்துட்டு போற பொருள் எல்லாமே வந்து பக்கவா சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நாம எடுத்து போறோம் திரும்பியும் வந்து ஹாஸ்பிடல்ல இருந்து நம்ம வந்ததுக்கு அப்புறமும் எல்லா பொருளையும் நம்ம சானிடைஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும் சோ நம்ம இப்ப நார்மலா இருந்தோம்னா நம்ம டிஸ்போசபிள் கப்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல நார்மல் கப் வச்சுக்கலாம் பட் இப்ப இந்த சிச்சுவேஷன் அதாவது கொரோனா லாக்டவுன் எல்லாம் போயிட்டு இருக்கதனால நம்ம வந்து டிஸ்போசபிளா வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் நெக்ஸ்ட் கமிங் டு தி மெயின் பாயிண்ட் நம்மளோட ஹாஸ்பிடலோட ஃபைல் இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட கேஸ் ஹிஸ்டரி உங்க ஹாஸ்பிடலோட ஃபைல் கண்டிப்பா உங்க கிட்ட இருக்கணும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிரோம் கசல ஹாஸ்பிடல் ஃபைல மறந்துருவோம் சோ உங்களோட கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் ब्लड ரிப்போர்ட்ஸ் ஹாஸ்பிடல் ஃபைல் இது எல்லாமே வந்து கண்டிப்பா உங்களோட டெலிவரி பேக்ல கட்டாயம் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படினு பார்க்கலாம் அடுத்து நான் காட்ட போற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொரோனா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அப்படினு சொல்லலாம் இதுவரைக்கும் நம்ம அம்மா பாட்டி நம்மளோட சிஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து டெலிவரி போயிருப்பாங்க அவங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எந்த ஜென்மத்தில எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க ஏனா இப்ப வாழ்க்கை வந்து பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ஆயிடுச்சு சோ பிசி ஏசி ஓகேவா சோ நம்ம என்ன பண்ணனும்னா இந்த டைம் கொரோனா பீரியட்ல போயிட்டு இருக்கிறதுனால
கண்டிப்பா வந்து நீங்க என்ன எடுத்து வச்சுக்கணும்னா மாஸ்க் எடுத்து வச்சுக்கணும். மாஸ்க் வந்து நீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்க போறீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உங்க கையில வந்து மாஸ்க் இருந்தே ஆகணும். ஓகேவா? ஸோ மாஸ்க் வந்து நான் பேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் கிளவுஸ் வச்சிருக்கேன். சி, கிளவுஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம போட முடியாது. நம்ம கையில ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கோம், நம்ம கொஞ்சம் டென்ஷன்ல தான் இருப்போம். பட் நம்ம கூட வர அட்டெண்டர்ஸ் நம்ம காயின்ல தூக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பா கிளவுஸ் போட்டே ஆகணும். ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கிளவுஸ் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்க்கும் கிளவுஸும் கட்டாயம் வச்சுக்கணும். ஸோ அதை நான் கண்டிப்பா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எகெயின் இதுவும் கொரோனா ஸ்பெஷல் ஐட்டம், ஏற்கனவே சொன்ன மாதிரி சானிடைசர். ஸோ நீங்க கையில வந்து கண்டிப்பா வந்து ஒரு சானிடைசர் வச்சுக்கணும். இந்த சானிடைசர் எதுக்குன்னா, இப்போ உங்க அட்டெண்டர் வந்து வெளியே போறாங்க, உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வராங்கன்னா கிளவுஸ் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி பக்காவா சானிடைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஐட்டம்ஸை கட்டாயம் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட பேபி வெல்கம் பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, பேபிக்கான சோப்பு, பேபிக்கான பாடி மசாஜ் ஆயில், பேபிக்கான லோஷன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி ப்ராடக்ட் எது இருந்தாலும் உங்க பேபிக்கு வந்து கூலா அழகா, ஏன்னா குட்டி பாப்பாவுக்கு நம்ம தேவைப்படும் இல்லையா, பவுடரு அப்புறம் வந்து லோஷன் ஆயிலு எல்லாமே தேவைப்படும். அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பக்காவா அழகா பேக் பண்ணி வச்சிடணும். ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் இது குழந்தைக்கு தேவையான ஐட்டம்ஸ் நம்ம பேக் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் என்னன்னா டிஷ்யூ ரோல்ஸ். இந்த டிஷ்யூ ரோல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது வந்து உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம கை வச்சிட்டாலோ இது பண்ணிட்டாலோ அங்கே வந்து நமக்கு வந்து சின்னதாக துடைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டிஸ்இன்ஃபெக்டன் ஸ்ப்ரே போட்டு துடைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு டிஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன டிஷ்யூ ரோலாவது பாக்கி வச்சுக்கோங்க. 4-5 days வர மாதிரி இருந்தால் போதும். ஸோ ஃபுல் டிஷ்யூ தான் வாங்கி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஐட்டம் வந்து பெட் பாத் வைப்ஸ். எதுக்காக இந்த பெட் பாத் வைப்ஸ் எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி முடிஞ்ச உடனே மோஸ்ட்லி வந்து நம்மள குளிக்க விட மாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட பெட் பாத் வைப்ஸ் இருந்ததுன்னா, உங்க கூட உங்க ஹஸ்பண்டோ அம்மாவோ வந்தாங்கன்னா இதுல ஒரு வைப் எடுத்து உடம்புக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு தேய்ச்சி விட்டு நம்மள சானிடைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பெட் பாத் வைப்ஸ் வாங்க முடியலனாலோ, இல்லை உங்களுக்கு கிடைக்கலனாலோ, இல்லை வந்து ஐயோ நான் பெட் பாத் வைப்ஸ் எல்லாம் வாங்கின ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணாலோ ஒன்றும் கவலை இல்லை. நல்ல சுடு தண்ணியில உடம்ப நல்லா வந்து சுடு தண்ணி போட்டு தொடச்சு விடுற மாதிரி ஒரு நல்ல டவல் ஒன்று வச்சுக்கோங்க, இல்லை ஸ்பாஞ்சு ஒன்று வச்சுக்கோங்க. சுடு தண்ணி போட்டு உடம்ப தொடச்சு விட்டாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். பட் பெட் பாத் வைப்ஸ் வாங்க முடியுதுன்னா கண்டிப்பாக ஒரு வைப் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 4-5 பீஸ் இருக்க மாதிரி. அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது உங்களால் குளிக்க முடியலனாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்கள் அட்டெண்டன் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட் பாத் வைப்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம், சானிட்டரி பேட்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ சானிட்டரி நாப்கின்ஸ் நான் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டெலிவரி பேக்கில் ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த டைமில் வந்து குழந்தை பெற்று முடிச்சதுக்கப்புறமா நமக்கு நிறையா ப்ளீடிங் இருக்கும், நிறையா வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம மெடிக்கல்ஸ் போய்கிட்டு சானிட்டரி நாப்கின் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ உங்கள் கையில் ஆல்ரெடி வந்து நிறையா நிறையா சானிட்டரி நாப்கின்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் அட்டெண்டர்கிட்ட அதை எங்கே வச்சுருக்கோங்க அப்படியும் சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது டாய்லெட்டரி ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிட் வச்சுருக்கேன். இந்த கிட்டை நான் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பாடி வாஷ் இல்லை நீங்கள் வந்து சோப் எடுத்து கூட வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு போடக்கூடிய ஃபேஸ் வாஷ், ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கோகோனட் ஆயில் நமக்கு கொஞ்சம் ஹேருக்கு, அப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோகோனட் ஆயில். அதுக்கப்புறம் ஷாம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் லைக் யா யூஷுவல் போல் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, கொஞ்சம் வாசலின் ஜெல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெகுலர் டாய்லெட்டரி ஐட்டம்ஸ். அதாவது காலைல எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம குளிச்சுட்டு போட்டுக்கக்கூடிய, நிறையா பேருக்கு டே க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும், நைட் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாய்லெட்டரி ஐட்டம்ஸை பேக் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ போதுமானதாக தான் இருக்குது.
பட் உங்களுக்கு சப்போஸ் நைட் கிரீம்ஸ் டே கிரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அதெல்லாமும் சேர்த்து பேக் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெச் இருக்கும், ஸோ ஸ்ட்ரெச் ஆயில்ஸ் எல்லாமும் சேர்த்து வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டாய்லெட்டரி ஐட்டம்ஸ் தேவையோ அதை வந்து அழகாக பேக் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் கடைசியாக சொல்ல போகிற முக்கியமான ஐட்டம்ஸ் உங்கள் டெலிவரி பேக்கில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போக போகிற நாலு நாளும் இருக்கக்கூடிய உங்களோட ட்ரெஸ்ஸு. ஸோ நான் என்ன மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கும் போது, இந்த டெலிவரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், பட் இந்த டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபீட் பண்ணுறது உங்களோட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த லைஃப் ஆகிடும். ஸோ குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் நைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீடிங் நைட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் நைட்டிஸ்னால் நார்மல் நைட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபீடிங் நைட்டிஸோ ஃபீடிங் குர்தாஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆக்கணும். அதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஜிப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணும்பொழுது குழந்தைக்கு வந்து ஈஸியாக ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபீடிங் நைட்டிஸ் ஒரு நாலஞ்சு நைட்டிஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணுறதுக்கு முடியும். இது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டவல்ஸு, அப்புறம் கொஞ்சம் தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்னும் வந்து ஹேண்ட் கர்ச்சிப், டவல்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களோட பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லாங் ரன் இருக்க போறீங்கன்னா அப்போ வந்து அந்த பேபியை தூக்கிறதுக்கான பேபியோட பே டவல்ஸு, பேபிக்கான ஃப்ளோர் மேட்ஸ் இதெல்லாமும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என் டெலிவரி பேக்கில் என்னெல்லாம் வச்சுருந்தேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் எப்போது ஐட்டம்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணலாம். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டீ கிளாஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.